ஓகே இந்த அளவுக்கு இருக்கு பார்டர் ஆமா சார் ஆமா ஓகே எந்த அளவுக்கு என்ன ரேட் தருவீங்க இதுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 7000 க்கு மேல போகும் சார் வெள்ளையே வரும் ஆமா சார் ஆமா இது இது நம்ம வீட்லயே செஞ்சு பாக்கலாங்களா இது செஞ்சு பாக்கலாங்க சார் சம்டைம் நமக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா சொசைட்டி எங்க எடுத்தீங்களோ அதை வச்சு நாங்களே ஓரளவு சொல்லிடுவோம் சார் பாருங்க சார் இதெல்லாம் எப்படியும் மினிமம் 40 வருஷம் இருக்கு சார் என்ன சொல்றீங்க 40 வருஷம் சரியா மினிமம் 40 ஆமாங்க பார்த்தாவே தெரியுது ஓகே ஆனா இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க பாருங்க சார் ஆமாங்க மக்கள் வந்து அந்த விதத்துல சேஃபா வச்சிருப்பாங்க சார் பழைய பட்டு சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய பட்டுல வந்து வெள்ளி ஜருகை ஒரிஜினல் ஜருகைஸ் கொடுத்துருப்பாங்க ஒரிஜினல் மெட்டீரியல் வெள்ளி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க அதுக்காக வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணி வெள்ளி மெட்டீரியல எடுத்துருவோம் அதுக்காக தான் பழைய பட்டு புடவை வாங்குறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிலாஸ் இன்னைக்கு வீடியோ ஒரு சூப்பரான கணக்கு பார்க்க போறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பழைய பட்டு சாரி எங்க எடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் அதாவது மதுரைக்கு வந்திருக்கோம் ஓகேங்களா ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ சாரீஸ் அதாவது மேக்ஸிமம் சொல்ற டிஷ்யூ சாரீஸ் ஒரு 50,000 வரைக்கும் எடுக்கிறதுக்கு ஒருத்தங்க ரெடி ஆகிறாங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்க என்னென்ன முறையில் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதை எடுத்து என்ன ப்ராசஸ் பண்ண போறாங்க நம்ம எப்படி அவங்க கிட்ட சாரீஸ் எல்லாம் கொடுக்கலாம் அதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்க இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க நீங்க வாங்க எடுக்க போகலாம் அதாவது பட்டு சாரி வாங்குறது நிறைய போட்டிருக்கிறேன் ஓகே சார் ஆனா ஓல்டு பட்டு சாரிய யார் வாங்குறான்றது யாருக்குமே தெரியல ஆமா சார் அது தெரியல அதுக்கு உண்டான வேல்யூஷன் எப்படி எங்க வாங்குவாங்க இதெல்லாம் தெரியல சோ நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் பிரதர் நம்ம பட்டு சாரி வாங்கிட்டு இருக்கோம் சார் பழைய பட்டு சாரி வாங்கிட்டு இருக்கோம் ஓகே சோ இப்போ பட்டு சாரினாவே அது எதனால பழைய பட்டு சாரி நீங்க வாங்குறீங்க அது என்ன அவ்வளவு வேல்யூ இருக்கு பழைய பட்டு சாரி என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய பட்டுல வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி ஜருகை ஒரிஜினல் ஜருகைஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே ஓகே ஒரிஜினல் மெட்டீரியல் வெள்ளி மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க அதுக்காக வந்து நம்ம ஸ்கிராப் பண்ணி வெள்ளி மெட்டீரியல எடுத்துருவோம் ஓகே அதுக்காக தான் பழைய பட்டு புடவை வாங்குறதுங்க சார் ஓகே ஆமா சார் ஆனா இப்போ எல்லா வீட்லயும் அந்த இப்போ பட்டு புடவைனாவே இப்ப நிறைய மார்க்கெட்ல இருக்குது ஆமா சார் ஒரிஜினல் இருக்கும் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும் அது டூப்ளிகேட் இருக்கும் நிறைய நான் சொல்ல விரும்பல பட் அது எப்படி நாங்க வந்து கண்டுபிடிக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா சார் நீங்க பேசிக்கா சொசைட்டி கவர்மெண்ட் சொசைட்டில எடுக்கிற புடவைகள்லாம் மோஸ்ட்லி ஒரிஜினலா இருக்கும் ஓகே 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 கம்பல்சரி மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் சொசைட்டில எடுக்கிறது ஒரிஜினல்ஸா இருக்கும் சார் ஆமாங்க சார் அதாங்க சார் ஓகே அதை நாங்க உங்ககிட்ட கவுன்சிலிங் கண்டுபிடிச்சிருவீங்க ஆமா சார் அவங்க பார்த்தது ஓகே இப்போ எந்த அளவுக்கு இப்போ பிரைசிங் அதாவது நீங்க போட்டிருக்கீங்க பழைய பட்டு புடவைக்கு மிக அதிக பணம் ஆமா சார் ஆமா அப்படி இருக்கும்போது அது வெயிட்ட வச்சு நீங்க தரீங்களா இல்ல எப்படி எந்த ரேட் வரைக்கும் தரீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் டிஷ்யூ சாரி இருக்கு இல்லைங்க சார் டாப் எண்ட் டிஷ்யூ சாரி வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 5000 இருந்து ஓகே மேக்ஸிமம் 50,000 வரைக்குமே நம்ம எடுப்போம் சார் என்ன சொல்றீங்க அப்ப அதோட ஒரிஜினல் ரேட் என்னவா இருக்கும் சார் அதோட ஒரிஜினல் ரேட் வந்து அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேட் கொஞ்சம் 5,000-10,000 அந்த ரேஞ்சுக்கு எடுத்திருப்பாங்க அதான் அந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்குங்களா ஆமா சார் 30 வருஷம் அப்போ அதுக்கு முன்னாடியே புடவைலாம் நம்ம 50 வருஷம் புடவைலாம் வாங்கியிருக்கோம் ஓகே 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 ஆமாங்க சார் ஆமா இருக்குங்க எங்க வீட்டுல கூட இருக்குது ஒரு 30 வருஷம் எங்க அம்மா வச்சது கூட இருக்குது சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறாங்க ஓகே சார் பட் ஆனா இன்னைக்கு பார்க்கக்கூடிய கண்டென்ட் வந்து ஒரு டிஃபரெண்டான கண்டென்ட் நிறைய பேர் யூஸ் ஆகக்கூடிய கண்டென்ட் ஓகேங்களா சோ அதாவது பழைய சார் இப்ப வந்து எங்க வீட்டுல பழைய பட்டு புடவை இருக்குது பட் ஆனா கிழிஞ்சு இருக்குங்களே கிழிஞ்சு சார் கிழிஞ்சு இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மோஸ்ட்லி வந்து இத்து போயிருந்தா கூட நம்ம எடுத்துக்கோ சார் என்ன சொல்றீங்க ஆமா சார் கிழிஞ்சு இருந்தாலும் இத்து போயிருந்தா கூட நம்ம எடுத்துக்கோ அத பத்தி பிரச்சனை இல்ல நமக்கு தேவை மெட்டீரியல் அவ்வளவுதான் ஓகே அதாவது என்ன கண்டிஷன் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லீங்களா சோ இப்போ நம்ம பார்க்கலாங்களா உங்ககிட்ட எப்படி பட்டு போடுறது நம்ம ஏனா ஒரு கிளாரிஃபை மக்களுக்கு தெரியும் இல்லீங்களா ஓகே சார் கண்டிப்பா
வந்து ஸ்டாக்குங்களா? ஆமாங்க சார், இதெல்லாம் வந்து நம்மளோட ஸ்டாக்ஸுங்க சார். ஓகே. ஆமாங்க சார். ஓ, இப்போ இந்த மாதிரி பட்டு பார்த்தீங்கன்னா சார், இந்த மாதிரி பட்டு பார்த்தீங்கன்னா சார், மினிமம் வந்து 3000 எடுப்போம் சார். இந்த மாதிரி மினிமம் மேக்ஸிமம் 7000 வரைக்குமே போகும் சார். இந்த மாதிரி பட்டு. ஓ, ரைட் ரைட். இப்போ இது என்னங்க, ஜரியோட நேம் என்ன சொல்லுவாங்க? இதாங்க சார், வெள்ளி கசவுங்க சார். வெள்ளி கசவு தான் சார், ஜரிக. ஓகே. ஒரிஜினல் பட்டு தாங்க சார். ஒரிஜினல் பட்டு. ஆமாங்க சார். சூப்பர். அதாவது 3000-7000 வரைக்கும் எடுப்போம் சார். பழச பொறுத்து சார் ரேட்டு. ஓகே ஓகே. அது எந்த அளவுக்கு பழச இருக்குன்றது பாத்தீங்களா? பழச பொறுத்து ரேட்டுங்க சார். பழச ரொம்ப பழசுனா இன்னும் கொஞ்சம் போகும் சார். ஓ, ரேட் அதிகம் போகும். ஆமாங்க சார். மேக்ஸிமம் 7000 வரைக்கும் எடுப்போம். எதனால ரொம்ப பழச மட்டும் ரேட் அதிகம் போகுது? பழசுல தான் சார் ஒரிஜினல்ஸ் அதிகம் சார். ஓ, இப்ப வர்றதும் கிடையவே கிடையாது. இல்ல சார், இப்ப வர்றது இருக்கு சார். அதான் சார், சொசைட்டி அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா ஒரிஜினல்ஸ் இருக்கும். ஓகே. ஆமாங்க சார். ஆமாங்க. நிறைய வச்சிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். மேக்ஸிமம் என்ன ரேட் வரைக்கும் நீங்க எடுப்பீங்க? அதாவது என்ன ரேட் வரைக்கும் நீங்க இப்ப கஸ்டமர் கொடுத்துருக்கீங்க? நீங்க சார் நம்ம 50000 வரைக்குமே கொடுத்துருக்கோம் சார். அதாவது டிஸ்யூஸ் சாரீஸ். 50000 வரைக்கும். 50000? ஆமா சார். ஆமா. அடேங்கப்பா. ஆமாங்க சார். சாரியோட வெயிட் 1.5 கிலோ, 1.75 கிலோ இருக்கும் சார். ஓ, 1.75 கிலோ டிஸ்யூஸ் சாரீங்க சார். டிஸ்யூ சாரீஸ். இதுல தான் டிஸ்யூ சாரீஸ் இருக்குங்களா? டிஸ்யூ சாரீஸ் காமிக்கிறேங்க சார். இதான் சார் டிஸ்யூ. இதான் டிஸ்யூ சாரீஸ். ஆமாங்க சார். ஓகே. இது வந்து நார்மல் டிஸ்யூ சாரீங்க சார். இது வந்து நார்மல் டிஸ்யூ சாரீங்க சார். ஓகே. நம்ம ஸ்கிரீன்ல காமிச்ச இல்லைங்களா ஃபர்ஸ்ட்? ஆமா ஆமா ஆமாங்க. அந்த சாரி தாங்க சார் உங்களுக்கு 15000 மேல போகுங்க சார். 50000? ஆமாங்க சார். ஆமா. அப்பா, ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லுவோம் நம்ம வீடியோ மூலிமா. ஆமாங்க சார். சார், இப்போ வந்து நாங்கள் அதாவது நீங்கள் இருக்கிறது மதுரை? ஆமாங்க சார். ஆமாங்க. உங்களுக்கு பிரான்ச் அங்கங்கே இருக்குங்க? நமக்கு பிரான்ச் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் இருக்கு இல்லைங்களா, திண்டுக்கல்ல விளையினார் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குங்க சார். நார்கோயில் எடுத்துட்டீங்கன்னா மீனாட்சிபுரம் இருக்கு இல்லைங்களா சார். மீனாட்சிபுரத்துல பாத்தீங்கன்னா மீனாட்சிபுரத்துல இருந்து நம்ம அர்ணா ஸ்டோர், அண்ணா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அர்ணா ஸ்டோர். ஓகே ஓகே ஓகே. அர்ணா ஸ்டோருக்கு 8th floor நம்ம கடை இருக்குங்க சார். சூப்பர். இப்ப நம்ம வீடியோ பாட்டுறவங்க அங்கிருந்து மட்டும் பார்க்க மாட்டாங்க. ஓகே சார். ஆல் ஓவர் இந்தியா எல்லா நாடுகளும் பார்ப்பாங்க, ஏன்னா அவங்க வீட்டுல கூட இருக்கும். ஓகே சார். அப்படி இருக்கும்போது எப்படி உங்க வீட்டு அதை கொடுத்து வாங்குவாங்க? நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். ஓகே. ஜஸ்ட் ஒரு போன் பண்ணீங்கன்னா 24 hoursல வந்து நம்ம வந்து நேராவே கஸ்டமரை மீட் பண்ணலாங்க சார். எடுத்துக்கோங்க. அதுல வந்து இது இருக்காதுங்க சார். பட்டு வேஷ்டி, பட்டு அந்த இது பார்டர் இருக்கும். பட்டு வேஷ்டி இல்ல சார். எல்லாமே கசவு கோசரம் தான் சார். துணிக்கு ஒரு வேல்யூமே கிடையாது சார். இந்த கிளாத், அதாவது இந்த நூலுக்கு எந்த வேல்யூவும் இல்ல. ஆமாங்க சார். இந்த ஜரிக்கு தான் இல்லைங்களா சார். ஆமாங்க. பாவாடை எடுத்துக்கலாம், பழைய பாவாடை இருந்தாலும் எடுத்துக்கிறாங்க. இந்த சாரி எல்லாம் பாருங்க சார். இதெல்லாம் எப்படியும் மினிமம் 40 வருஷம் இருக்கும் சார். என்ன சொல்றீங்க, 40 வருஷம் சாரியா? மினிமம் 40. ஆமாங்க, பார்த்தாவே தெரியுது. ஓகே. ஆனா இன்னும் மெயின்டெய்ன் பண்ணிருக்காங்க பாருங்க சார். ஆமாங்க சார். ஆமாங்க. மக்கள் வந்து அந்த விதத்துல சேஃபா வச்சிருப்பாங்க சார். ஆமா ஆமா ஆமாங்க. எது பத்திரமா இருக்கோ இல்லையோ சாரி வந்து மினிமம் 3000 போகுங்க சார். மேக்ஸிமம் 5000-6000 வரைக்குமே எடுப்போம். அட்டேங்க. ஜரி என்ன பழசா இருந்துச்சுன்னா இன்னும் கூடுதல் போகும். ஒரு சில இதுலயே வந்து டச் டிஃபரெண்ட் இருக்கு சார். இதை விட கொஞ்சம் டச் கம்மியா இருந்தா அது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் போகும். அப்ப எதுக்கு, அதாவது மெட்டீரியல் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த 1000 இருந்து 50000 வரைக்கும் நம்ம எடுக்கலாம். ஆமாங்க சார். ஆமா. மேல இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஸ்டாக். ஆமாங்க சார். ஆமா. இந்த சரி உரசி காமிக்கிறாங்க சார். ஓகே. இது வந்து ஒரிஜினல். ஆமாங்க சார், இது ஒரிஜினல் சார். ஓ, இது மாதிரி வெள்ளை வரும். ஆமாங்க சார். ஆமா. இது நம்ம வீட்லயே செஞ்சு பாக்கலாங்களா? இது செஞ்சு பாக்கலாம் சார். சம்டைம் நமக்கு அனுப்பிச்சு விட்டீங்கன்னா சொசைட்டி எங்க எடுத்தீங்களோ அதை வச்சு நாங்களே ஓரளவு சொல்லிடுவோம் சார். ஓகே. ஆமாங்க சார். அதாவது இது ஒரிஜினல். ஆமாங்க சார். இது வந்து டூப்ளிகேட். ஆமாங்க சார், இது வந்து டூப்ளிகேட்டுங்க சார். ஆனா பாக்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கு சார். கண்டிப்பா கண்டிப்பாங்க.
அப்படி இல்லாட்டி சம்டைம் நீங்க கம்பல் பண்ணி குடுத்தீங்கன்னா கிலோ 130 ரூபா வரைக்கும் எடுப்போம் சார். வியாபாரிகள்டே நம்ம அப்படிதான் எடுத்துட்டு இருக்கோம் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது என்ன சரிங்க? இதுவும் பட்டு சாரீ தான் சார். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய பட்டு தான். பார்டர் திக்னஸ் பாருங்க. ஆமா, பெரிய பார்டருங்க. ஆமா சார், ஆமா ஆமா. ஓகே, இந்த அளவுக்கு இருக்கு பார்டர். ஆமா சார், ஆமா. ஓகே, எந்த அளவுக்கு என்ன ரேட் தருவீங்க இதுக்கு? இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 7000க்கு மேல போகும் சார். 7000க்கு மேல. டபுள் சைடு பார்டர். முந்தி நல்ல பெரிய முந்தி சார். பெரிய முந்தி. முந்தி வரங்க எவ்வளவு பெருசு இருக்கு? ஆமா சார். ஓகே. ஆனா இந்த மாதிரிலாம் இருந்தா பிரச்சனை இல்ல இல்லைங்களா? அந்த மாதிரி ஓட்டை இருந்தாலும் கிட்டத்தட்ட 50,000 ரூபா அதிகபட்ச ரேட். ஆமா சார், அது டிஷ்யூ பட்டுக்கு சார். டிஷ்யூ பட்டுக்கு. ஆமா சார், இது மாதிரி சரிலாம் இந்த மாதிரி ரேட் போகும் சார். ஓகே, டிஷ்யூ பட்டுலாம் வந்து மினிமம் 15,000 to 50,000 வரைக்கும் எடுப்போம் சார். ஒரு சில புடவை லேட்டஸ்ட்னா 10,000, 7,000, 8,000 அந்த மாதிரி லேட்டஸ்ட் புடவைனா போகும் சார். இப்போ இன்னொரு சின்ன ஒரு டவுட்டுங்க, அதாவது இப்போ காஞ்சிபுரம் பட்டுன்றாங்க, அப்புறம் வந்து இளம்பிள்ளை பட்டுன்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம இருக்குது ஆனா பழசா இருக்குன்னு போது அது வேல்யூஷன் போகுமா? போகும் சார், போகும் சார். காஞ்சிபுரம் பொட்டுலாம் கண்டிப்பா மோஸ்ட்லி காஞ்சிபுரம் பொட்டு தான் அதிகம் எடுப்போம் சார். காஞ்சிபுரம் பொட்டுலாம் மேக்ஸிமம் ஒரிஜினலா இருக்கும் சார். சொசைட்டில மேக்ஸிமம் கவர்மெண்ட் சொசைட்டி எல்லாமே மேக்ஸிமம் ஒரிஜினல்ஸ் கொடுப்பாங்க சார். 90% ஒரிஜினல்ஸ் கொடுப்பாங்க சார். அதெல்லாம் நம்ம எடுப்போம் சார். ஆனா இப்பதான் பட்டோட ரேட் வந்து சீப் ஆயிருச்சு எல்லாமே. ஆமா, ஆனா அது பட்டே கிடையாது, பட் ஆனா பட்டுனு வியாபாரம் பண்றாங்க. ஆமா சார். சோ அப்படி இருக்குமா? அதெல்லாம் எப்படி எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமே. அதுக்கு வந்து நம்ம என்ன, அதான் சார் நான் சொல்றதுங்க சார், சொசைட்டில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல்ஸா வரும் சார். அதாவது வியாபாரம்ன்றது வியாபாரியே பார்க்கும் போது சார், நீங்க வந்து 3,000 to 4,000 வந்து பட்டு கேட்டீங்கன்னா ஒரிஜினல் பண்ண முடியாது சார். வராது. ஆமா சார், பண்ணவும் முடியாது சார். ஏங்க, கூலியே ஒரு 1,000 to 1,500 வந்துருங்க. ஆமா, ப்ரொடக்ஷன் காஸ்டே உங்களுக்கு 2,000 ரூபா வந்துருங்க ஒரு சாரிக்கு. அப்ப மெட்டீரியல் காஸ்ட். ஆமா சார், ஆமா. அதனால வந்து அவங்களால பண்ண முடியாது. பண்ண முடியாது. கண்டிப்பா 5 ரூபாய்க்கு எல்லாம் எடுக்கிறது வந்து கண்டிப்பா பண்ண முடியாது சார். அவங்கள சொல்லி இல்ல, அதுக்குதான் இந்த செம்பு ஜருகை போட்டுருவாங்க சார். ரைட், காப்பணம். ஆமா ஆமா, செம்பு ஜருகை போட்டுருவாங்க. செம்பு புடவை இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் காமிச்சு இல்லைங்களா? ஆமாங்க. அந்த மாதிரி செம்பு புடவை வந்தா இந்த மாதிரி செம்பு புடவை போட்டுருவாங்க. அதான் டூப்ளிகேட். ஆமாங்க சார், ஆமா. தேய்ச்சோம்னா வெள்ளையா வர்றது இல்ல, தேய்ச்சோம்னா இது இந்த கலர்ல வரும் சார், காப்பர் கலர்ல வந்துரும். நாங்க தேய்ச்சு பாத்துருவோம், ஒரிஜினல் ஒரிஜினல் கண்டுபிடிச்சிடறோம். ஓகே சார். சில பேருக்கு தெரியாது. ஓகே சார. நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்களே வீட்டுக்கு வந்து அதை பார்த்து பண்ணிக்கலாம் சார். பண்ணிக்கலாங்களா? வாங்கிக்கலாம் சார். நீங்க ஜஸ்ட் ஒரு கால் பண்றது ஒரு 24 hours ஓகே, நம்ம கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் சார். கஸ்டமரை பாத்துருவோம், நேரா மீட் பண்ணிடுவோம். சூப்பர் சூப்பர். ஓகேங்களா? சம்டைம் கடைக்கு வர முடியலன்னா நம்ம நேரா மீட் பண்ணிடலாம், ஒன்னும் இஷ்யூஸ் கிடையாதுங்க சார். எந்த ஏரியானாலும் தமிழ்நாடு மட்டும்தான் சார், கேரளா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது சார். தமிழ்நாட்டுக்குள்ள எங்கேனாலும் வந்து எடுத்துக்கலாம் சார். எடுத்துக்கலாம், அதாவது வீடு தேடியே வந்து எடுத்துக்கலாம். வீடு தேடியே வந்து எடுத்துக்கலாம் சார். சூப்பர். அது இல்லாம நம்ம திண்டுக்கல்ல நாகர்கோயில பிரான்ச்சஸ் இருக்கனால அதுவும் பிரச்சனை இல்ல. சென்னைனாலும் வந்து எடுத்துக்கலாம் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார். ஓகே, அவ்வளவு. தமிழ்நாடு எல்லா பக்கமும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. அதாவது நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க, அதாவது எனக்கு ஓல்டு பட்டு சரி வந்து வேஸ்டாக தான் வீட்டில் கிடக்குது, அதாவது லைட்டாக ஒரு டேமேஜில் கிடக்குது, பட் எனக்கு அதை வேல்யூ பண்ணணும், அதாவது மதிப்பு கூட்டு பொருளாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணுங்கள். பிரதர், இன்னொரு நம்ம லொக்கேஷன் சொல்லிங்க பிரதர். நம்ம லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போத்தீஸ், மதுரை போத்தீஸ் பக்கத்தில் முருகன் இட்லி கடை இருக்கு இல்லைங்களா? முருகன் இட்லி கடைக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டிங் ஆபீசர் 2வது சந்து. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்தவனே 2வது கடை நம்ம கடை தான், விப்கோ பேக் கடைக்கு பக்கத்துல. ஓகே ஓகே, நம்ம கடை நேம் சொல்லிருங்க. மறக்காம சந்திக்கிறேன்.